வணக்கம் நண்பர்களே, மதுரை என்றால் நம் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது மீனாட்சியம்மன் கோவில். அதையும் தாண்டினால் அழகர் கோவில், அதையும் தாண்டினால் மதுரைக்கு புகழ் சேர்க்கும் கோவில்தான் பாண்டி முனீஸ்வரன் கோவில். பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் இங்கே முனியாக மாறி நின்றுவிட்டதாகவும், அங்கேயே தமக்கு கோவில் அமைத்து மக்களை காக்க வகை செய்ய வேண்டும் என்று கோரியதாம். கோவலனை கொன்று கண்ணகிக்கு தவறான நீதி இழைத்ததால் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் தற்கொலை செய்து கொள்கிறான். மாண்டு போன மன்னன் சிவனிடம் செல்கிறான். சிவபெருமான் அவரிடம், நீதிக்காக உயிரை நீத்த நீ மீண்டும் மானுட பிறவி எடுத்து உன் பிறவி கடனை தீர்ப்பாய் என்று கூறிய போது, சுவாமி, எனக்கு மீண்டும் மனித பிறவி வேண்டாம், என்னையும் பூஜித்து மனிதர்கள் வழிபட வேண்டும், அவர்களை காத்து நான் அருள் செய்ய வேண்டும், எனக்கு தீய சக்திகளை வெல்லும் வரமும் தீயவர்களை கொல்லும் வரமும் நம்பியவர்களுக்கு நல்ல அருள் பொறியும் வரமும் வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார். அப்படியே ஆகட்டும் என்றார் சிவபெருமான். அதன்பின் அவர் தன்னுடைய சக்தியை ஐக்கியம் ஆக்குகிறார். அதன்படி இங்கு பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனையும் தரும முனீஸ்வரராக இருந்து நல்லாட்சியை பொறுகிறார். இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இடம் மட்டுமல்லாது அந்த வழியாக செல்லும் எரிபக்தியுள்ள பக்தர்களிடமும் பாண்டி முனீஸ்வரர் திருவிழாடல்கள் நிகழ்த்துவாராம். எப்போதும் அதிகம் பேர் இவரை நேரில் பார்த்துள்ளார்கள். இவர் பெரும்பாலும் வயதானவர்கள் வேடத்தில்தான் மக்கள் முன் தோன்றுவார். துயரங்களோடு வரும் உண்மையான பக்தர்களுக்கு இவர் வெறும் சிலையாக மட்டுமில்லாமல் நேரிலேயே வந்து பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். இந்த கோவிலுக்கு வந்து முழு மனதோடு வழிபட்டு சென்றால் வெற்றி நிச்சயம். இன்றும் கரூரிலிருந்து வந்தவர்களின் வம்சாவளிகளை கோவிலில் பூஜை செய்கின்றார்கள். சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு பிழைப்பு தேடி மதுரைக்கு வந்த கரூர் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த வள்ளியம்மாள் பெரியம்சாமி தம்பதிகள் மானகிரி என்னும் கிராமத்தில் தங்கியிருந்தார்கள். அப்போது சிவபெருமான் முனிவர் வேடத்தில் வந்து தற்போது பாண்டி முனீஸ்வரர் கோவில் இருக்கும் இடத்தில் சிலை ஒன்று புதைந்திருப்பதாகவும், அதை வெளியே எடுத்து பூஜை செய்து வந்தால் உங்களையும் நம்பி வணங்கும் அனைவரையும் நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு நல்லொரு வழங்குவேன் என்று கூறினார். அதன்பின் பெரியவர்கள் அங்கு தோண்டிய போது அங்கே முழு உருவமாக சிலையாக இருந்தார் பாண்டி முனீஸ்வரர். அதன்பின் அந்த சிலையை எடுத்து வழிபட்டு வந்தார்கள். முனிவர் வேடத்தில் சிவபெருமான் இருந்ததால்தான் முனீஸ்வரன் என்றும், பாண்டிய மன்னன் தான் முனீஸ்வரராக இந்த இடத்தில் வந்துள்ளேன் என்றும் அருள் வந்து ஆடியதால் இவர் பாண்டி முனீஸ்வரர் என்று மக்களால் அழைக்கப்படுகிறார். ஒரு நாள் பாண்டி முனீஸ்வரர் பக்தர்களிடம் காட்சியளித்தார். அப்போது, நான் வெயிலில் காய்கிறேன், மழையில் நனைகிறேன் என்கிறார். உடனே அடுத்த நாளை பனையோலையால் வெய்யப்பட்ட குடிசை எழுப்பப்பட்டு அங்கு பாண்டி முனீஸ்வரர் வைக்கப்படுகிறார். அவரின் சக்தி அதன்பின் நாளுக்கு நாள் அதிகரித்தது. சுற்றியுள்ள பல்வேறு பகுதியிலும் அவரது புகழ் பரவியது. கோவில் நிர்வாகத்தைச் சார்ந்த அப்பகுதியைச் சார்ந்த வசதி படைத்தோர் கோவிலை எடுத்து நடத்தினார்கள். தற்போது மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு மகா மண்டபம் கட்டப்பட்டு மிகப்பெரிய கோவில் கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் பாண்டி முனீஸ்வரர். குழந்தை இல்லாதோருக்கு குழந்தை வரும், பில்லி சூனியம் பேய்பிசாசு பிடித்தோருக்கு அதனை விலக்கி நிவர்த்தி தருதல் பிரார்த்தனைகள் அனைத்தையும் இங்கே நிறைவேற்றி வைக்கிறார் பாண்டி முனீஸ்வரர். பக்தர்களும் வேறுபாடுகள் இன்றியும் இக்கோவிலுக்கு வந்து ஐயன் பாண்டி முனீஸ்வரரை வணங்கி வருகிறார்கள். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தாலே பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. பாண்டி முனீஸ்வரர் தொடர்பான செய்திகள் உங்களுக்கு ஏதேனும் தெரிந்திருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நன்றி. யாரும் எழுந்து பண்ணாலும் முடியாது, யாரும் என்ன எழுந்து பண்ணாலும் முடியாது. என்ற திண்ணீரை நீ எடுத்துட்டு போ. வெள்ளி செவ்வாய்க்கு சுத்தமாக இருந்து நான் சொன்ன மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை தனியாக முன்னாடி போட்டு நீ படு. ஒரே மாதத்தில் உனக்கு மடி நிறுத்தி நீ அதே சோரில் உன் கணவன் இருந்து கணவன் கூப்பிட்டு நீ என் சந்ததி வருவையாத்தான் கருவாய்ச்சி